வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம கொஸ்டின் டேக்கு பார்த்துட்ருக்கோம் அதில் கிராமரு புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் புக் பேக்கில் என்னென்ன இருக்கோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கோ அதை தான் எடுத்து நான் அதில் வீடியோ அதில் போட்டிருக்கேன் நான் அதில் இப்போ பார்க்குறது பார்ட் டூ அதில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்னு அதில் பார்த்துருக்கேன் மொத்தம் நாலு பார்ட் இருக்குன்னு நான் இருக்கேன் அதில் இப்போ பார்ட் டூவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதில் கொஸ்டின் டாக் பொழுது ப்ரெசென்ட்டில் இருந்துச்சு பாசிட்டிவ் இருந்துச்சுனாக்கா நெகட்டிவ் மாற்றணும் நெகட்டிவ் இருந்துச்சுனாக்கா பாசிட்டிவ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அதில் பார்த்துருக்கோம் அதில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் இந்த கிராமர் கொஸ்டினில் பார்ட் டூவில் புக் பேக் பேஜ் நம்பர் செவன்ட்டி நைன் இருக்குது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் எப்படி சிங்குலர் புலர்கள் கண்டுபிடிக்கிறது அவர் பிரசன்ட்ஸில் எப்படி சிங்குளரு பாஸ்டில் எப்படி சிங்குலர் புலர்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம் இந்த சிலையில் மட்டும் மகதி சிங்ஸ் வெல் வெரி வெல் டசின்ஸி அப்படி வார்த்தை கொடுத்துருக்கு அதனால வாசிக்கிற அப்படிங்க இந்த மெயின் வெறுப்பு கொடுத்துருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுவோம் டசன்ட் சி அப்படி வளர்த்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக பார்த்தது என்ன பார்த்தோம்னாக்க ஆக்சிலரிஸ் வெறுப்பு இல்லை மாடல் ஆக்சலரிசி இல்லை அப்படின்னாக்கா மெயின் வெர்பு வந்து செஞ்சுனாக்க டூ ஃபார்மலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த இடத்துல சிங்குலர் சப்ஜெக்ட் வருது அதில் எது மகத்துங்கிறது சிங்குலரு தேர்ட் பர்சன் வெறுபோட ப்ளஸ் எஸ் இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் அதனால் அந்த இடத்துல டசின் சிங்க வார்த்தை கொடுக்கணும் பிரசண்டன்ஸில் சிங்குல சப்ஜெக்ட் பிரசண்டன்ஸில் சிங்குளர் சப்ஜெக்ட் அடுத்து பார்க்கல தீஸ் கேர்ள்ஸ் சிங் வெரி வெல் டோன்ட் தே அப்படின்னு வார்த்துக்காங்க அப்போ ப்ரசனன்ஸ் இந்த கொஸ்டின் வந்து பிரசனன்ஸு ஆனால் புலவல் ஃபார்ம்மாட்டு எது புலரால் ஃபார்ம்மாட்டேன் கேர்ள்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு அப்போ மகதிங்கிறது சிங்குளரு கேர்ள்ஸுங்கிறது புலவர்கள் அப்போ புலவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் டோன்ட்டுங்கிற வார்த்தை கொடுக்கணும் அப்போ சிங்குலருக்கு என்ன கொடுத்துருக்கோம் டெஸிங் டிசிங்கிற மாட்ட போட்டுருக்கோம் அடுத்து பார்க்கலாம் மகதி சாங்ஸ் சாங் வெரி வெல் எஸ் அப்படின்னு வார்த்தை விட்டுருக்கோம் பாஸ்டன்ஸு ஆனால் பாஸ்வென்ஸில் சிங்குலர் எது பாஸ்வென்ஸு சேங்கு சிங் சேங்குன்ற பாஸ்வன்ஸு அப்போ மகதிங்கிறது சிங்குலர் அப்போ என்ன பண்ணுவோம் டோன்ட் சிங்கிற வார்த்தை தான் கொடுப்போம் சாரி டிடின் சிங்கிற வார்த்தை கொடுக்கும் ஏன் சாங்கை சேங்கை பிடிச்சோம்னாக்க டிட் ப்ளஸ் சிங் அப்படி வார்த்தை படிக்கும் பொழுது அதை டிடின் சிங் வார்த்தை பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் வரணும் நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் வரணும் எல்லாமே பாசிட்டிவ் உள்ளது அதனால் அந்த ஆன்சர் பூரா எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது ஸோ அடுத்தது பாருங்களேன் தீஸ் கேள்ஸ் தீஸ் கேர்ள்ஸ் சாங் வெரி வெல் எஸ் டே நேற்றுக்கு இந்த பெண்கள் எல்லாம் நன்றாக பாடினார்கள் அப்படின்னு பார்த்தோம் ஸோ டிடின்ட்டு தேங்கிற அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதில் என்ன பண்ணால் கேர்ள்ஸ் வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து தேங்கிற வார்த்தை அப்போ அந்த மகதின் அந்த ஷீங்கிற வார்த்தை போட்டோம் தீஸ் கேர்ள்ஸுங்கிற வார்த்தை வந்து பிறனொன்னும் தே அந்த இடத்துல மாற்றிருக்கோம் அப்போ அது பாஸ்டன்ஸு பாஸ்டன்ஸில் புள்ளி பாம்பு கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்டாலில் பார்ப்போம் அந்த சப்ஜெக்ட்டு ஹிடன் இந்த இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸ் ஆல்வேஸ் யூ அண்ட் ஸோ யூ த த சப்ஜெக்ட் ஆஃப் அ கொஸ்டின் டேக் இஸ் ஆல்சோ யூ ஒரு சப்ஜெக்டில் வந்து யூங்கிற வார்த்தை மறைஞ்சிருந்தாலும் ஹிடன்னாக்கா மறையுதல் இம்பரடிஸில் எந்த இம்பரடிஸ் என்னென்ஸில் இருந்தாலும் சரி இம்பர்டிவ்னு சொன்னோம்னாக்கா ஆர்டரை அடுத்ததில் சொல்லுவோம் அந்த ஆர்டரில் வந்து சப்ஜெக்ட் வந்து யூ வந்தாலும் யூ தான் அந்த இடத்துல போடணும் இதில் ரெண்டே ரெண்டு சேஞ்சஸ் தேர் வந்தால் தேருங்க போகணும் அது பின்னாடி வரும் நினைக்கிறேன் அதில் பார்ப்போம் ட சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யூன்னுச்சின்னா யூ தான் போடணும் நேமில் வந்து வந்துச்சுனாக்க என்னென்ன ஜெண்டர் வருது அப்படின்னு பார்த்துக்கணும் மேல் வருதா ஃபீமேல் வருதா அது மாதிரி அதில் போட்டுக்கணும் இம்ப்ரடிஷனல்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் பொலைட் ரிக்வஸ்ட் இம்ப்ரடிஷனர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஸோ பொலைட்டாக ரெக்குவஸ்ட் ஸோ தா தாழ்மையாக அந்த இடத்துல கேட்குறது ஆப்ளிகேஷன்ஸ் கெஞ்சி கேட்குறது சஜஷன் கருத்துக்கள் கேட்குறது இன்விடேஷன் அழைப்புதல் இன்விட்டேஷனுக்கு அனுமதித்தல் வார்த்தைக்கணும் அழைத்தல் அப்படின்னு வார்த்தை வச்சுக்கணும் இம்பேஷியன்ட் அதாவது மாற்று கருத்து இல்லாமல் அழைக்கிறது தான் மரியாதைக்குரியோ அடுத்த வானிங் எச்சரித்தல் அதை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னாக்க இட்டு டேக்கு வில்லு இது எல்லாமே என்னன்னாக்க இம்ப்ரோடியூஷன் வச்சுக்கலாம் அடுத்து பண்ணலாம் டேக் டேக் வில் உட் வில்லு வந்து என்ன பண்ணக்க வுட்டாக அந்த ரெட்ல மாறும் இப்போ வெறுபு கொஸ்டின் டேக்கெலாம் அந்த இடத்துல வரும் வில்லு உட்டு அந்த இடத்துல வரும் அப்படின்னு வந்து ஸோ இது புரியும் நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் எதிர்பார்ப்பாங்க எக்ஸாம்பிள்ஸ் ஆ ப்ளீஸ் பிரிங் மை கிளாஸ் ஆஃப் வாட்டர் உட் யூ அப்படின்னு பார்த்துருக்காங்க அப்போ அந்த பொலைட் ரிக்வஸ்ட்டு வார்த்தை இம்பரேட்டிவாக பொலைட் ரிக்வஸ்ட் பொழுது பாட்டில் கொண்டு வாங்கலாம் தெஞ்சு வைக்கிறோம் செய்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு வரத்துக்குறோம் உடியூ அப்படின்னு வரத்துக்குறோம் ஸோ ப்ளீஸ் இது மாதிரி பொலைட் வரும்போது உட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் வில்லுங்கிற வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அதை கீழே விட்டுக்கலாம் ரெண்டுக்கும் என்ன எடுத்துக்கோம்னாக்கா வில்லு எடுத்துக்கும் உட்டும் எடுத்துக்கும் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஆல்வேஸ் ஃபாலோ த ட்ராஃபிக் ரூல்ஸு உடியூ நீ எப்பொழுதுமே ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் உடியூ பண்ணுவியா அப்படின்னு வரத்துக்கோங்க அது ஆப்ளிகேஷன்ஸ் நம்ம கேட்குறது ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச் டுமாரோ அப்போ இந்த இது வந்து ஃப்யூச்சரில் தெரிக்குது அப்போ இன்வைட் பண்ணுறோம் அதில் பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை அப்போ வில்யூ வருவியா அப்படி வார்த்தை கேட்போம் அதில் பொறுத்த வரைக்கும் இல்லையா ஸோ அடுத்து டோன்ட் எவர் மெட்டு வித் பேப்பர் யூ அப்படின்னு வார்த்தை கேட்டுருக்காங்க மெட்டுனாக்கா தலையிடுவதில் வார்த்தைலாம் டோன்ட் எவர் மெட்டு மை பேப்பர் என்னோடய பேப்பரில் தலையிடாத என்னுடைய விஷயம் தலையிடாத அப்படின்னு சொல்லி வார்னிங் சொல்றது அதில் பொறுத்த வரைக்கும் ஸோ வில்லியூ அப்படின்னு வார்த்தை அதில் கொடுத்துருக்காங்க அதில் நெக்ஸைஸ் அதில் பார்ப்போம் பார்க்கலாம் அந்த பண்ணும் தே யூஸ்டு த சப்ஜெக்ட் தேனாக்கா அவர்கள் வார்த்தை பண்ணணும்னாக்கா பேர் இந்த பிரதிப்பேரெலாம் சப்ஜெக்ட்ல வந்துச்சு அப்படின்னாக்கா இஃப் சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ரெஃபர் டு பீப்புள் பீப்புள் ஆர் அனிமல் ஆர் திங்ஸ் இந்த பொருள் பொருளுரல் இது எல்லாமே எது தெரிவிங்கனாக்க புலரல் ஃபார்மெட்லாம் தெரிவிங்க திங்ஸ் பொருட்கள் அனிமல் விலங்குகளை பற்றி மக்களை பற்றி வந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த சப்ஜெக்ட்ல இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அது எதை குறிக்கும் டேக்கில் பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து தேதா அந்த குறிக்கும் அதில் கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் த எங் ஷு லேர்ன் டு டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி மாற்றுவாங்க ஸோ எங்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இளமை காலத்தில் நம்ம அதில் சொல்லுவோம் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லணும் இல்லையா இளமை காலத்தில் இளைஞர்கள் அப்படி மாற்ற சொல்லுவாங்க அந்த எங் இளைஞர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ அந்த இடத்துல சொல்லும்பொழுது சுடின்ட்டு தேங்கிற வார்த்தை அதில் கொடுக்குறோம் தேங்கிறதான் அந்த இடத்துல கொடுத்துருங்க அந்த பொண்ணுல இந்த எங்குங்கிற வார்த்தை அது வந்து இது பாருங்களேன் ஜெண்டரை குறிக்குதா இல்லை வந்துட்டு சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டை குறிக்குது அப்படி விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும் ஸோ அப்படி இது எதை தெரிவிக்கிது மக்களை மட்டும் தெரிவிக்குது அனிமலை தெரிவிக்குதா இல்லை பொருளை தெரிவிக்குதா அப்படிங்கும்போது மக்களை தான் அதில் தெரிவிக்கிது அதனால் அதில் வந்து நான் எனக்கு தேங்குற வார்த்தை கொடுத்துருக்கோம் சுட்டு வந்து மாடல் எக்ஸைஸு இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது அதனால் இங்கே வந்து நெகட்டிவ் அதில் கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்க இந்த டேக்கு சாரி இந்த டாய்ஸு இந்த பாக்ஸு ஆர் நாட் நியூ அப்படி வார்த்தை அதில் கொடுத்துருக்கோம் அப்போ அந்த டாய்ஸு இந்த பாக்ஸை வார்த்தை இந்த இதில் கொடுத்துக்காகவும் ஆனால் இங்கே தான் மெயின் இங்கே வருது ஆர் நாட் நியூ இருக்கிறது புதுசாக இருக்கிறது இல்லை ஆறு தேங்கிற வார்த்தை கொடுத்துருக்கான் அப்போ அந்த இந்த இடத்துல வந்து இந்த டாய்ஸ் இந்த பொம்மை அப்படி வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா அப்போ இந்த திங்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்பொழுதுனாலும் டாய்ஸு புலரில் அதனால அந்த இடத்துல வந்து தேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் ஸோ ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் அடுத்து பாருங்களேன் தோ த சப்ஜெக்ட் ஒரு சில சப்ஜெக்டில் சப்ஜெக்ட்னாக்க எடுத்தோன்னே நம்ம போடும் இல்லையா பொருள் அப்படின்னு அனுப்பிச்சு சொல்லுவாங்க அதில் வந்து சம் ஒன் சம்படி எனி ஒன் எனிபடி நோவன் நோபடி எவரி எவ்ரி திங் எவரி ஒன் அண்டு எவரிபடி இது எல்லாமே ஆர் த சிங்குலர் இந்த மீனிங் இது எல்லாமே எதை தெரிவிக்கணும்னா உள்ளுக்குள்ளே உள்ள மீனிங் வந்து சிங்குலரை மட்டும்தான் தெரிவிக்கும் புலூரலை என்றைக்கும் தெரிவிக்க தெரிவிக்காது ஆனால் இதனுடைய புறவனும் எதோ தெரிவிக்கும்னாக்கா புழுரலாம் தெரியும் பண்றது தெரியப்படுத்தும் அது தே யூஸ்டு த கொஷின் டாக்கு ஆனால் இது எல்லாமே கொஷின் டாக்கில் பொறுத்த வரைக்கும் எது தெரிவிக்கும்னாக்க தேங்கிற வார்த்தை மட்டும் தான் அதில் தெரிவிக்கும் ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன் இந்த இது மறந்துடக்கூடாது இந்த மாதிரி கொஷின்ஸெலாம் வந்துட்டு எக்ஸாமுக்கு எல்லாமே அதில் கேட்பாங்க அதில் அதுக்கு ஒரு கீழே எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன் நோபடி ஹாஸ் அரை வேடு எட்டு யாருமே வரவில்லை இருப்பினும் ஹேவ் தேங்கிற வார்த்தை விட்டுருக்காங்க இது ஏன் என்னக்கா இங்கே நோபடிங்கிற வார்த்தை நெகட்டிவ் வேடு இதெல்லாமே என்னது நெகட்டிவ் வேடு ஆனால் அந்த பாசிட்டிவ் இங்கே கொடுத்துருக்கோங்கல்ல அடுத்து பாருங்களேன் எவ்ரி ஒன் வில் அட்டென்ட் த பார்ட்டி அப்போ என்ன பண்ணுவோம் இது வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஓன்ட்டுதே அட்டென்ட் பண்ணுவாங்களா அட்டன் பண்ண மாட்டாங்களா அப்படி அடுத்த அதில் கேட்கணும் ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்து நெக்ஸ்ட் அந்த ப்ரொனவுன் இட்டு யூஸ் யூஸ் டு கொஸ்டின் டேக் ஒரு ப்ரொனௌனில் கொஸ்டின் டேக் வந்து இட்டு யூஸ் பண்ணாக்க பண்ணாக்கப்ஜெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸ் அதுதான் அந்த இடத்துல சப்ஜெக்டாக அந்த இடத்துல இட்டு வந்துச்சுன்னா மீன் இட்டு தான் அந்த இடத்துல இருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸ் வரைய வராது அதுமாதிரி திங்ஸ் ஆர் அனிமல் ஆர் இந்த சிங்கிளாக இருப்பாங்க ஒரு பொருளை பற்றியோ அல்லது அண்ட் அனிமல் ஒரு விலங்கினத்தை பற்றியோ குறிக்கும் போது அது எதை குறிக்கும்னாக்கா சிங்குலர் ஃபார்ம் ஆட்டம் மட்டும்தான் அதில் தெரியும் அண்ட் அனிமலுங்கிற வார்த்தை சம்திங் எனி திங் ஆர் நத்திங் இது மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னாக்கோ இட்டுங்கிற வார்த்தை தான் அதில் யூஸ் பண்ணுவோம் திஸ்ஸு தட்டு யூஸ் பண்ணாலும் அதை வந்து இட்டை தான் வந்துருக்கில் யூஸ் பண்ணுவோம் கீழே அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் அதில் கொடுத்துருவோம் ஸோ அடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ கொஷின் டாக் வந்து ஒன் பை ஒன்னாக அதில் பார்த்துட்டுருக்கோம் பார்ட் டூ அதில் முடிச்சிருக்கேன் அடுத்தது பார்ட் த்ரீ அதில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து எதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னாக்கா எனக்கு நீங்கள் அதில் ஃபோன் பண்ணி சொல்லலாம் அதில் இல்லையா கொஸ்டின் டாக்க பொறுத்தவரையும் எதாவது பப்ளிக் எக்ஸாமில் மூணு இடத்துல இந்த கொஸ்டின் வரும் எங்கெங்கே மூணு இடத்துல வரும் அப்படின்னாக்க ஒன் மார்க்லேயும் வரும் அதே இடத்துலையும் டூ மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்குது அதுலேயும் இருக்குது ஒரு ஃபைவ் மார்க் ஒரு இடத்துல கொஸ்டின் இருக்குது அதில் ஃபைவ் மார்க்கில் ஒன் மார்க் ஒ ஒன் மார்க்கில் உள்ள அஞ்சு மார்க் ஃபைவ் மார்க் நினைச்சது கொடுத்துருவாங்க அதுலேயும் கேட்பாங்க இல்லையா So thank you for watching this video. Thank you, students. Thank you.